இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோடில் பெருசாக சொல்கிறது கூட எந்த விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்மளை எரிச்சல் பண்ணுற மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோபி எழில திட்டிட்டு போனார், எழில் அமைதியாக இருந்தார், வழியே இல்லாமல் அமைதியாக இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து செழியன் எப்படி ஒரு மோசமான மகனாக அவங்க அம்மாவுக்கு இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சார். ஜெனியை வேற திட்டிட்டு, அப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ப்பா, அம்மா இப்படி தான் பாதியில் ஆரம்பிச்சதாக விட்டுருவாங்க, உன் கான்டாக்ட்ஸை கெடுத்துக்காதுன்னு சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, நமக்கே வந்து பலர்னு விட்டு என்ன மனுஷன் நீ அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்ல மகனா, அவர் இங்கே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி முட்டு கொடுக்குற மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு முழு எபிசோடோட 30 செகண்டுக்கு வந்த அந்த ப்ரோமோ தான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னென்னா, ஒரு வழியாக எழிலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த ராஜேஷ் வந்து அவர் ஃபோட்டோஸை காமிச்சிட்டு, உன் ஹஸ்பண்டு உன் அப்பா பாரு என் ஒய்ஃபோட என்ன பண்ணிருக்காருன்னு அப்படின்னு காமிச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஒரு செம்ம கடுப்பாயிட்டு, நீங்கள் ஒரு சரியான ஃப்ராடுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த ப்ரோமோவில் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஆனால் அதில் வந்து ராதிகாவோட ஃபேஸை வந்து ப்ளர் பண்ணி காமிக்கிறாரு, அதனால வந்து இவருக்கு ராதிகா தான் தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி ட்விஸ்ட்டை வச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா, வந்து இதை வச்சு காரணமாக வச்சு இனிமேல் இந்த உங்களுக்கு கடைசி வார்னிங் இது, இன்னொரு தடவை நீங்கள் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக அம்மாட்ட ஒழுங்காக வந்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் நைட்டு தங்கினாராய் வரலாம் இவர் சந்தேகப்படுவார் எழில். ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு பாக்யாவுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடிஞ்சிடும், ஏதோ வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கோபியே வந்து இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோ பாக்யா பரவாயில்ல அப்படின்லாம் சொல்ல போகிறாரு. ஸோ பாக்யா திருப்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஆளாக கோபி இருக்காரு அப்படிங்கிறத பாக்யாட்ட சொல்ல வேண்டியது எழிலுடைய கடமை. ஒரு பையனா அம்மாவை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இல்லை இது எதுக்கு நம்ம வீணா அம்மாட்ட சொல்லிட்டு அப்படின்னு நினச்சார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்து கண்ணை திறந்தே விட முடியாது. இது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப மோசமாக ஒருத்தங்களை அவங்கள ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் நடத்துகிற ஒரு ஆள் இவர் கோபி. இவர் அஃபேர் வச்சிருக்காரு வைக்கலங்கிறது வேற விஷயம், ஆனால் இவர் நடந்துக்கிற விஷயம் நடத்துகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான விதம். இந்த மாதிரி பாக்யாவுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது. ஸோ பாக்யானா வந்து ரொம்ப பழைய காலத்துலேருந்து இன்னமும் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், பிள்ளைங்க வந்து நம்மளை எட்டி வச்சாலும் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறதுனாலதான் கோபிக்கு செடியனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாசத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோதான் அவங்க திருப்பி செருப்பால் அடித்தாலும் கூட. அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களோட நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி உண்மை என்னங்கிறத பலர்னு போட்டு காமிச்சாதான் அவங்க அடுத்த முடிவு எடுப்பாங்க. அதனால எழில் வந்து கோபி வந்து எந்த லேடிகிட்டையும் பேச மாட்டார் என்ன தவிர, அவர் ரொம்ப ஷை டைப்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப மோசமான ஆள் தான், இவர் இப்படி பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவே காமிச்சு, அதில் பாக்கியா கடுப்பாகி, யோ என்ன அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இப்படி ஒரு மோசமான மனுஷனா நீ, இவ்வளோ நாள் அவன் கூட நீ பண்ணுற கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தது காரணமே என்ன இருந்தாலும் சரி நீ ஒரு ஒரு நம்பிக்கையானவன அப்படிங்கிறதுனால தான், அதுவும் அவன்ட்ட கிடையாதுங்கம்மோ அவன் கூட இருந்து என்ன செய்ய போகிறேன், நான் கிளம்புறேன், யார் என் கூட வராங்களோ வரட்டும், என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா செடியன் தனியாக வேலை பார்க்குறாரு, இப்போ எழுதிக்கும் வர அடுத்த ஒரு சினிமாலாம் வரப்போகுது, இவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இவங்க தாராளமாக கிளம்பலாம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்து கோபியை திட்டிட்டு வெளில போகிறது தான் சரியான முடிவு, அதுதான் பாக்யாவுக்கு கரெக்டுன்னு எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு அதே தோணுதா, இல்லை எப்படி இதை வச்சு பிளாக்மெயில் மட்டும்தான் பண்ண போகிறார் எழில் இப்போதைக்கு, பெருசாக வெடிக்கிறது பாக்யாவுக்காக உண்மை தெரிஞ்சு அவங்களா பார்க்கும் போது தான் வெடிக்க போகுது அப்படிங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.